அஸ்மத் குருபியோ நமக. சீரொன்று தொப்பல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள், ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போமளவும் வாழ்வே. நம்ம பரமபத சோபானம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். வேதாந்த தேசிகனோட தேசிக பிரபந்தம் வரிசையில் பரமபத சோபானம் அப்படிங்கிறது பரமபதத்துக்கு போக வேண்டிய படிகள், பரமபதத்துக்கு அடைய வேண்டிய படிகளை அமைத்து ஏறி செல்லுகிறார். ஏறி செல்வதற்கு வாகாக சுவாமி தேசிகன் 9 படிகளை கற்பித்து இந்த பிரபந்தத்தில் விளக்குகிறார் தேசிகன். 9 படிகள் என்னென்னா, முதல்ல விவேகம், தத்துவங்கள் முதலியவற்றை வகுத்து அறிதல் முதல் படி. அதை 2வது பாசுரத்துலேயும் 3வது பாசுரத்துலேயும் அனுபவித்தோம். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விவேக பருவம், விவேகத்துப்படி 1வது படி விவேகம். இதுவரைக்கும் இருந்த தத்துவத்தை பற்றிய விபரீத ஞானத்தை போக்கி வேத வேதாந்தங்கள் நமக்கு விவேகத்தை உபதேசித்தன, கருணை கொண்டுன்னு தெரிவித்தார். அதுக்கப்புறம் எம்பெருமானை பற்றி அறிவதனுடைய அவசியத்தை தெரிவித்தார். 3வது பாசுரத்தில் எம்பெருமானை பற்றி ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்வரூபம் ஸ்வபாவம் முதலியவற்றை அறிய முயலாவிடில் அறியாவிடில் மோட்சத்திற்கு ஏறவே முடியாது அப்படின்னுட்டார். அடுத்தது 4வது 5வது பாசுரத்தில் 2வது படியை பற்றி தெரிவிக்கிறார். 2வது படிங்கிறது நிர்வேதம், மனம் தளருதல். மனம் தளருதல், இவ்வளவு நாள் இந்த காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இவ்வளவு எத்தனை ஜென்மங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, வீணாய் கழிச்சு விட்டோமே அப்படின்னு மருள்தல், மனம் தளருதல். 3வது படி மறுத்தார் திருவுடன் மார்பில் தரித்தவன் வாசகத்தை, மறுத்தார் மயக்கமும் மற்றதனால் வந்த மாநரகும், நிறுத்தார் பவத்தில் நெடுநாள் உழன்றமை கண்டதனால் வெறுத்தாரண நெறியே வெள்கி ஓட விரைவர்களே. 4வது பாசுரம். 4, 5 நிர்வேத பருவம். இன்னைக்கு 4வது பாசுரம் அனுபவிப்போம். அதாவது ஸ்ரீவத்சம் என்ற மறு அதையும், ஸ்ரீவத்சம் என்ற மருவையும், ஒரு மயிர் சுழி ஒன்று இருக்குமா பெருமாளுடைய திருமார்பில், அந்த ஸ்ரீவத்சம் என்னும் மருவையும், ஸ்ரீ வைஜயந்தி என்ற வனமாலையையும், பெரிய பிராட்டியாரையும், தன் திருமார்பில் தரித்த சர்வேஸ்வரன் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன், சாஸ்திரங்களின் வாயிலாக வேத வேதாந்தங்களின் வாயிலாக இட்ட கட்டளையை அஞ்ஞானத்தால் மீறி நடப்பவர்கள், இவ்வளவு நாளாக நம்ம அஞ்ஞானத்தால் சாஸ்திரப்படி இல்லாததுனால்தானே இவ்வளவு கர்ம பாசத்தால் கர்ம வினையால் இத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோம். அப்படி சாஸ்திரங்கள் வாயிலாக அவன் இட்ட கட்டளையை நாம் அஞ்ஞானத்தால் மீறி நடக்கிறோம். அப்படி நடப்பவர்கள் கொடிய நரகங்களை அனுபவிக்கின்றனர் பண்ண பாபத்துக்குனால. விவேகம் வந்தவர்கள் இதை ஆராய்ந்து பார்ப்பர். இவ்வளவு நாள் தாமும் சம்சாரத்தில் இவ்வளவு உழன்று எத்தனை பாபங்கள் பண்ணோம், அதை நினைத்து மருகி வெறுத்து கழிந்த நிலையை நினைத்து நினைத்து வெட்கமுறுவர். அந்த பாபம், அந்த நரகத்தை எண்ணி எண்ணி பயப்படுவர். பின் வேதாந்தங்களில் கூறிய உபாயத்தை, என்ன வழி பண்ணால் இதிலேருந்து தப்பிக்கலாம், எப்படி பெருமாள் கிருபையை வசீகரித்து, பெருமாளை வசீகரித்து அவன் தயைக்கு பாத்திரமாகி அவன் திருவடியை எப்படி அடையலாம் என்று வேதாந்தங்கள் கூறிய உபாயத்தை, வழியை அனுஷ்டிக்க விரைவர். வெறுத்தாரண நெறிய வெள்கி ஓட விரைவர்களே அப்படிங்கிறார். மறுத்தார், மறுத்தார், மறுனா ஸ்ரீவத்சம் என்னும் மறுவையும், தார் வைஜயந்தி என்னும் மாலையையும், திருவுடன், திருவுடன பிராட்டியுடன், மார்பில் தரித்தவன், தன் திருமார்பில் தரித்தவனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வாசகத்தை, கீதை முதலிய உபதேசத்தை, சாஸ்திரங்களை, மறுத்தார் மீறி நடப்பவர்களுடைய மயக்கமும் அஞ்ஞானத்தையும், மற்றும் அதனால் வந்த மா நரகும் அந்த அஞ்ஞானத்தால் வந்த பெரிய நரகங்களையும், நிறுத்தார் நிறுத்தி ஆராய்ந்து தராசு தட்டில் ஆராய்ந்து பார்த்த விவேகிகள்,
பவத்தில் இந்த சம்சார சாகரத்தில் நெடுநாள் உழன்றமை கண்டு வெகுகாலம் பல ஜென்மங்களாக துன்பமுற்றதை கண்டு அதை யோசித்து நினைத்து அதனால் வெறுத்து அதனால் சம்சாரத்தில் வெறுப்படைந்து வெல்கி இதுவரை தாம் நடந்ததற்கு வெட்கமுட்டு வெட்கமடைந்து கூச்சப்பட்டு தம்மையே வெறுத்து ஆரண நெறியே ஓட வேதத்தில் கூறப்பட்ட உபாயத்தை அனுஷ்டிக்க விரைவர்கள் விவேகிகள் விரைவில் முற்படுவர் என்று தெரிவிக்கிறார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அடியேன் தன்யோஸ்மி.